அண்ட் ஆஃப் மந்த்லேயே வந்து 70% வந்து நார்மல் ஆகிடுச்சு எனக்கு. என்ன ஹெர்னியா இருக்கு? தொப்புள் கிட்ட இருந்தது, எனக்கு தொப்புள் கிட்ட தான் இருந்தது ஹெர்னியா. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஹெர்னியா பற்றிய விழிப்புணர்வு. ஹெர்னியா அப்படிங்கிறது குடலிறக்கம். குடலிறக்கம் அப்படின்னு அதுக்கு சொல்றதை விட ஒரு இறக்கம் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு பொருள் நழுவி இறங்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹெர்னியா. அது வந்து குடல்கள்ல வர்றதுனால குடலிறக்கம். அது நிறைய இடத்துல வருங்களே, அப்ப அதுக்கு வந்து குடலிறக்கம்ன்றது மீன் இல்லை. இப்ப வந்து நமக்கு வந்து தொண்டை பகுதி இருக்குல்லையே, அவ்வளவு பகுதிக்கும் உடல் பகுதிக்கும் இடையில வர்றது ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தொப்புள் பகுதியில வர்றது வந்துட்டு அம்பிகஸ் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இன்வைனல் ரிங்ஸ், அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, வயிற்றுக்கு அடி வயிற்றுக்கு கீழே ரெண்டு ரிங்ஸ் போகும், இடது வலது பக்கத்துல வந்து அது இன்வைனல் ரிங்ஸ். ஸோ ஃபிமரல், அதாவது நம்மளுடைய ஃபிமரல் போன் அது வழியாக போகக்கூடிய ஒரு ஃபிமரல் ரிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய ரிங்ஸ் உள்ள அந்த பேரக்டர்ஸ் எல்லாமே போகிறதுக்கு, ஆர்கன்ஸ் எல்லாமே இறங்கிடுறதுக்கு பேர் தான் ஹெர்னியா, ஹெர்னியேஷன் அப்படின்றது பேர். இது நம்ம வந்து பழைய பதிவுகள்லயே நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து குணமடைந்த ஒரு பதிவுகளை காண்பிக்கல. அதே மாதிரி நான் வழக்கம் போல சொல்றதுதான், ஹெர்னியாங்கிறது வந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால நம்ம பதிவுகளே இருக்காது. ஆனா கேபிள் கேஸ் நிறைய இருக்கும், ரொம்ப விருப்ப பதிவுகளை தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் யூடியூப்க்கு. ஸோ அப்படி நம்ம வந்து விருப்ப பதிவா கொடுக்குற பதிவுனா அது இதுல வந்து இவங்களுக்கு வந்து அம்பிகஸ் ஹெர்னியா. அம்பிகஸ்னா தொப்புள் பகுதியில வரக்கூடிய ஒரு ஹெர்னியா, ஹெர்னியேஷன் பேஷண்டே சொல்லுவாங்க நீங்க கவனிங்க. இப்ப இந்த ஹெர்னியா அப்படிங்கறத தாண்டி பொதுவா ஹெர்னியா அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப அம்பிகஸ் அந்த பேஷண்ட்டுக்குள்ளதே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம அம்பிகஸ் வந்து மிட் ஆஃப் தி அம்பிகஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு பின்புறம் நிலையை வெளியில நம்ம பாக்குறப்போ அது அம்பிகஸா தெரியுது. உள் பக்கமா வந்து நமக்கு அதோட ஆட்ரிஸ், அம்பிகஸ் ஆட்ரிஸ் இருக்கு, அதற்கான வேல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ வெயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்ல வந்து டெலிவரி ஆகுது இல்லைங்களா, அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து சில பேருக்கு சில ட்ரபிள்ஸ் வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ட்வின் பேபி தான் இருக்கும், ஒரு பெரிய வயது ஆயிட்டு திரும்ப சுருங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே நாள்ல வந்து இவ்வளவு பெரிய வயசு சுருங்குது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, சில என்ன சொல்றது, பிளட் வெசல்ஸ், மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து காம்ப்ளிகேட் ஆகும். இதை பற்றின விவரங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நம்ம வயிறுல வந்து இந்த அம்பிகஸுக்கும் வயிற்று தசைகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கிளாஷ் தான் அது அம்பிகஸ் ஹெர்னியா. அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்படுத்திட்டா அது வளராம இருக்கும். வளராமன்னா ஐ மீன் அவங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து எல்லா ஹெர்னியாவும் கீழே இறங்கும், அம்பிகஸ் ஹெர்னியாவும் ஒரு முன்னாடி தள்ளும். அப்படி அந்த மாதிரி தள்ளுறது வந்து அம்பிகஸ் ஹெர்னியா. அப்ப இந்த அம்பிகஸ் ஹெர்னியா தான் அதிகபட்சமா பார்க்கக்கூடிய ஃபீமேல்ஸ பொறுத்த வரைக்கும். ஜென்ஸுக்கு வந்து இன்வைடல் வந்துடும், அந்த வயிற்று கீழே வந்துடும், விரைப்பை வரைக்கும் பிரச்சனை வரும். இது எல்லாமே ஹெர்னியேஷன்ல தான் வருங்க. இதுல மருந்து சாப்பிட்டு சரி பண்ண முடியும் அந்த லெவல்ஸை பொறுத்து. இப்ப என்ன ஆகும், சிலருக்கு ரொம்பவே இறங்கிடும் அந்த குழி மாதிரி இருக்க அந்த ரிங்குக்குள்ள ரொம்ப ஆர்கன்ஸ் இறங்கிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப வீங்கிட்டு வயிறு வலி வாமிட்டு கொலாப்ஸ் இறங்கி கொண்டு போகும். ஸோ அது மாதிரி இருக்க கேஸ் இமீடியட்லி எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா வந்து இப்போ ஒரு ஆர்கனை வந்து இப்படி இருக்க ஆரம்பிக்குதுன்னா ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லுவாங்க, வந்து ஸ்கேன்லயே எழுதிடுவாங்க. அப்படி இருக்க கண்டிஷனை கூட நம்ம வந்துட்டு எடுத்து கொடுக்க முடியும். கொஞ்சம் கோஆப்ரேஷன் இருக்கும், பேஷண்ட் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா அந்த கண்டிஷனை கூட நம்ம வந்துட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஷண்ட்டு வந்து அம்பிகஸ் ஹெர்னியா வீங்கிக்கிட்டே வருது, அவங்களுக்கு வந்துட்டு வந்து கண்டிஷன் என்னன்னா வந்து பெரிய திரும்ப ப்ரெக்னன்சி மாதிரி வயிறு. ஸோ அந்த கண்டிஷனை நம்ம குறைக்கணும், வயிறை குறைக்கணும், அம்பிகஸ் ஹெர்னியா தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம். அந்த முயற்சியில வந்து நம்ம சக்ஸஸும் அடைஞ்சிருக்கோம். அந்த பதிவு அப்படின்னு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. வணக்கம், என் பேர் வந்து ஃபாசிலா. எனக்கு வந்து 28 வயசு ஆகுது. ஹெர்னியா ப்ராப்ளம்னால நான் டாக்டரை வந்து பார்க்க வந்திருந்தேன். நான் வந்திருக்கும் போது ரொம்ப சிவியரான ஒரு இதில் தான் நான் வந்தேன். எனக்கு 4 மந்த் வந்து டாக்டர் வந்து சஜஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 1.5 மந்த்லேயே வந்து 70% வந்து நார்மல் ஆகிடுச்சு எனக்கு. என்ன ஹெர்னியா இருக்கு? தொப்புள் கிட்ட இருந்தது, எனக்கு தொப்புள் கிட்ட தான் இருந்தது ஹெர்னியா. பெருசாக இருந்தது ரொம்பவே. இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய டேப்லெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருந்தது. அதுக்கே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எனக்கு. தேங்க்ஸ் டாக்டர். அம்பிகஸ் ஹெர்னியா மாதிரியே தாங்க எல்லாமே. இப்போ ஜென்ஸுக்கு நான் தனியாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ இது எப்படின்னா,
அவங்க கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் விரை வீக்கம் தான் வரும் இந்த ஹெர்னியேஷன்னால. இதனால வந்து இன்ஃபர்டிலிட்டி, இதனால பெயின், ஒர்க் பண்ண முடியல மேடம், நிறைய வரும். ஸோ அவங்களுடைய கண்டிஷன்ஸ் நம்ம கிளினிக்ல போயிட்டு இருக்கு, மருந்துகள் கொடுத்து மூலம் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ ஏதாவது இந்த மாதிரி வெளிக்கோஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஹெர்னியேஷன்னால இந்த வெளிக்கோஸ் அந்த மாதிரி வந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளினிக்கை அணுகலாம். நன்றி.